இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று நவம்பர் 15, 1948 மலையக தமிழர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்ட நாள். முற்றிலும் சோகங்களால் நிரம்பியது இலங்கை மலையக தமிழர்களின் வாழ்க்கை. இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பஞ்சம் தலைவிரித்தாடிய காலகட்டத்தில் தேயிலை ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்வதற்காக ஆங்கிலேயர்களால் அடிமைகளாக தமிழர்கள் பலர் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பல்வேறு கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்ட மலையக தமிழர்கள் இலங்கையின் விடுதலைக்கு பின்னர் மேலும் பல இடர்களை சந்திக்க வேண்டியிருந்தது. 1948 நவம்பர் மாதம் 15 இயற்றப்பட்ட இலங்கை குடியுரிமை சட்டம், 1949 நிறைவேற்றப்பட்ட தேர்தல் சீர்திருத்த சட்டம் ஆகியவை மலையக தமிழர்களின் உரிமைகளை முழுவதுமாக பறித்தன. தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் சாஸ்திரி சிரிமா ஒப்பந்தம் மேலும் பல சிக்கல்களை உருவாக்கியது. மலையக தமிழர்களிடம் கடும் உழைப்பை பெற்றுக்கொண்டு உரிமைகள் முற்றிலுமாக பறிக்கப்பட்ட நாள் வரலாற்றில் இன்று.